சேனா சமையலறை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பாதாம் அல்வா. இது வந்து பாதாம் வந்து ஒரு பவுலில் நிறைய எடுத்துருக்கேன். இதில் பாதி அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு கப்பில் பால் எடுத்து அதில் குங்கும உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பாதாம் இதில் போட்டுக்கிறேன். இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பாதாம் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் போடலாம். கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டு அதில் போடுறேன். இப்போ வந்து லைட்டாக பாலை அலசி அதில் ஊற்றிருக்கேன். உப்பு ஜாரை கழுவி பால் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இதில் வேகட்டும். வந்தோடனே சுகர் போடும். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. சுகர் போட்டோன்னா கொஞ்சம் இலகி வரும். திருப்பியும் நல்லா சுருண்டு வரும்போது பார்ப்போம். வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன், கடைசியாக ரெண்டு ஸ்பூன். இது வந்து பாதாமை வந்து நீங்கள் ஊற வச்சு பண்ணலாம். நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன். ஹாஃப் அன் அவர் தோல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்கானோன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி திக்காக வரணும். எடுத்து போடுற மாதிரி வரணும். சர்விங் பவுலில் மாற்றிட்டு காட்டும். இப்போ வந்து பாதாம் அல்வா இதுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். சேனா சமையலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.